ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயாவில் பள்ளிப்பாளையம் சோயா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு சோயா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது தண்ணி வந்து பாருங்கள் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சோயாவெல்லாம் போட்டுடலாம். அதில் இது நல்லா முழுகி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதில் இதை நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால முதந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே போய் நல்லா வேகும். இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி இல்லாமல் இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சூடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இதில் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் நம்ம, அதனால் இப்போ நல்லா புளிஞ்சு பாருங்க. நல்லாவே இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிருங்க. புளிஞ்சிட்டிங்க இந்த தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சிருங்க. புளிஞ்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசால் பொடி 1/4 ஸ்பூனோட கம்மியாக, மஞ்சள் தூளும் 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம். இதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த சோயாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வேக வைக்கும் போது போட்டோம். அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதனால் அதில் உப்பெல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே இந்த வேக வச்ச சோயாவையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 1 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன், விதை இல்லாமல் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுலேயே இந்த இதுலேயும் மீல் மேக்கர்லேயும் ஈரப்பதம் இருக்கிறதுனால நமக்கு நல்லா அரைச்சிரும். இப்போ நல்லா வட மாவுலாம் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதுலேயும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா இருக்கு இல்லைங்களா, சமையல் சோடா, அது போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து 1-5 நிமிஷத்துக்கு பிரட்டி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது 1-5 நிமிஷத்துக்கு நம்ம எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பள்ளிப்பாளையம் சோயா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ எல்லா ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா பொரிச்சாச்சு. இப்போ அதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு நல்லா சவுண்டு பாருங்கள் எப்படி நல்லா வருது. நல்லா மட்டன் சிக்கனில் செய்கிற கோலா உருண்டை மாதிரியே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த சில்லியெலாம் பொரித்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயவே நம்ம இதில் எடுத்துக்கலாம். 1 குழிக்கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 7 மிளகாய் அளவுக்கு எடுத்து நான் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வெறும் இந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் போடுறேன். இப்போ இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா பள்ளிப்பாளையம் ரொம்ப நல்லாயிருக்கும். கைப்பிடி அளவுக்கு தேங்காயை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு, அதான் அந்த ஓடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். பொரிச்சு வச்சுருக்க இந்த சோயா உருண்டைகளை இதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இந்த உருண்டைகளையே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, இதுலேயே நல்லா இந்த உருண்டைகளெல்லாம் நல்லா உடையாமல் இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக இதோட மிளகாயோட காரம், இந்த தேங்காய், இதெல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கட்டும். இப்போ அந்த தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இந்த உருண்டையும் ரெண்டு தேங்காயும் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சின்ன வெங்காயம் ரெண்டு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சோயாவை வச்சுட்டு நம்ம வந்து சூப்பரான பள்ளிப்பாளையம் ஒன்றும் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் மட்டனே சாப்பிட முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு வித்தியாசமான சுவையில் கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.